கல்லு வச்சு வீடு கட்டலாம், ஆனா வயித்துல கல்லு வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹாய், ஐ அம் டாக்டர் ப்ரீத்தி. இன்னைக்கு ரொம்ப ஒரு காமனான விஷயத்தை பத்தி பேசலாம், பித்தப்பைக்கல். அது என்ன, ஹவு டு தே ஃபார்ம், அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பித்தப்பைன்றது இட்ஸ் லைக் அ ஸ்மால் பலூன் லைக் ஆர்கன் தட் இஸ் ஃபவுண்ட் அண்டர்நீத் யோர் லிவர். அதோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா பித்தம் ஸ்டோர் பண்றது. ஸோ பித்தம் வந்து நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப எசென்ஷியல். ஸோ வென் யூ கன்சியூம் மோர் ஃபேட்டி ஃபுட், கொஞ்சம் கொஞ்சமா இந்த பித்தம் பித்தப்பையிலேருந்து ரிலீஸ் ஆகும். பட் இதுல மட்டும்தான் பித்தம் சுரக்கும்ன்றதே கிடையாது. பித்தம் ஸ்டோரேஜ் பண்றதுனால இதுல சில சமயம் பித்தம் தேங்கி தேங்கி கல் உண்டாகலாம். சின்னதுல இருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் இட் கேன் வேரி இன் டிஃபரெண்ட் சைசஸ் அண்ட் ஆல்சோ மல்டிபிள் நம்பர்ஸ். பித்தப்பை கல் என்ன மாதிரியான symptoms கொடுக்கும்? First of all, can give some sort of upper abdomen pain னு சொல்வோம். More in the epigastric and the right side of your upper abdomen. Another thing is some sort of digestive disturbances. இப்போ இந்த பித்தப்பை கல்லே வந்து infect ஆயிடுச்சு அப்படின்னும் போது fever வரலாம், jaundice வரலாம் and other sort of many complications can happen. So இந்த பித்தப்பை கல்ல எப்போ surgery பண்ணணும்? இதுதான் ரொம்ப common ஆன ஒரு question. So இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே எஜுகேட்டட் அண்ட் ஸ்டே ஃபிட்.